வணக்கம், வெல்கம் டு திருநெல்வேலி சைவ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருநெல்வேலி ட்ரெடிஷ்னல் ஆடி கும்மியானம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு அதாவது பாசிப்பயிறு, அப்புறம் கொள்ளு அதாவது காணம், கருப்பு உளுந்து, கருப்பட்டி ஒரு 350 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய், ஏலக்காய் தூள், பச்சரிசி ஒரு 100 கிராம், அப்புறம் அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு, கடாய் சூடானதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 50 கிராம் வந்து கருப்பு உளுந்தை போட்டு நல்லா வறுக்கலாம். கருப்புளுந்தோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து பச்சை பயிறு 50 கிராம், இதையும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்து வந்து காணம் அதாவது கொள்ளு 50 கிராம். இந்த கொள்ளு பார்த்தீங்கன்னா அப்படி உருண்டு வரும், அது வரைக்கும் வறுக்கணும். இந்த பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் தட்டில் போட்டுக்கலாம். இதில் வந்து எல்லா தானியமுமே 50-50 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தட்டைப்பயிறு, இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் தட்டில் போட்டுக்கலாம். அடுத்து பச்சரிசி 50 கிராம், இதையும் நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப கொரகொரப்பாகவும் திரிக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் திரிக்கக்கூடாது. இந்த மாதிரி திரித்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் 400 ml தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ திரிச்சு வச்ச தானியத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 200 ml போல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம கரைச்சி வச்ச தானியத்தை இந்த மாதிரி சேர்த்து கை விடாமல் நல்லா கிளறலாம். நம்ம சத்து மாவு கஞ்சியெல்லாம் இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, காய்ச்சும் போது நம்ம கை விடாமல் கிளறுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கிளறிக்கணும், இல்லைன்னா துண்டு விழுந்துடும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா, 10-15 நிமிஷம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்ல கூல் மாதிரி ஆயிரும்.
இந்த மாதிரி கை விடாமல் கிளறி விடணும். இப்போ பாருங்கள் நல்ல கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இதில் 350 கிராம் கருப்பட்டி வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கும்மியானம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்களை நினைவு கூறுறதுக்காக இது வந்து பண்ணுவாங்க. அதாவது ஆடி மாதம் ஆடி இறுதியில் பண்ணுவாங்க. இது வந்து ஆடி இறுதியில் தான் பண்ணணுங்கிறது இல்லைங்க, சாதாரணமாகவே நம்ம குழந்தைகளுக்கு இதை பண்ணி கொடுக்கலாம். இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டோடு இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டிருக்கிறதுனால இது வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நல்லது கொதிக்கிற வரைக்கும் நல்லா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆடி கும்மியானம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.